வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். திமுகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்துல கேம்பெயின் பண்ணும்போது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அவர் பேசினது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா, பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. அண்ணாமலை பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக். எந்தெந்த இடத்துல எல்லாம் கேம்பெயின் பண்றாரோ எல்லா இடத்துலையும் மோடி அவர்களை 28 பைசா மோடி, 29 பைசா மோடி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் பேசுறது மட்டும் இல்லாம பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இனிமே மோடி அவர்களை பிரதமரை வந்து மோடின்னு சொல்லக்கூடாது, 28 பைசா அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்டையும் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அண்ணாமலை டே ஒன்ல இருந்து அவர் வந்து திட்டவட்டமாக இருக்காரு, என்னைய என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எவ்வளவு மோசமாக வேணாலும் பேசிக்கோங்க, நான் வந்து ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. ஆனால் மோடி அவர்களை வந்து நீங்கள் ஏதாவது தரக்குறைவாக பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக இருக்காரு. சமீபத்தில் கூட ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்தாரு, அந்த நேர்காணலில் கூட இதை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. நம்ம மறந்திருக்க மாட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை 28 பைசா மோடி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இனி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்படி சொன்னா கஞ்சா உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவரை கூப்பிடணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி வந்து கொடுக்கிறாரு. மேலும் அறிவாலயத்தில் ஜாஃபர் சாதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லாம் புகைப்படம் வந்து எடுத்திருக்காங்க. என்சிபி அதிகாரிகள் வந்து இந்த போதைப்பொருள் கடத்துறாங்க பார்த்தீங்களா, போதைப்பொருள் கடத்துறவங்க, கஞ்சா கடத்துறவங்க, இவங்களெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அறிவாலயத்துக்கு போனால் போதும். ஏன்னா அந்த அறிவாலயத்தில் தான் இவங்க எல்லாமே ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் வந்து எடுத்துக்கிறாங்க, போனால் கொத்தா பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு. இதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இன்னொரு ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது யாரோ கீழே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆள் பேரை வந்து சொல்லாதீங்க, அந்த ஆள் அவ்வளோ ஒருத்தலாம் வந்து இல்லை, ஆட்டுக்குட்டியுடைய புழுக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சமம் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை இப்படி வந்து பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பாஜக தரப்புலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாய குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு, பிறந்து கஷ்டப்பட்டு படித்து முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து ஆகிறாரு, பிஹெச்டியில் என்ஜினியரிங் படித்து, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் தேர்வு எழுதி ஐஐஎம் இருக்குது பார்த்தீங்களா, ஐஐஎம்மில் சீட்டு கிடச்சி அங்கே போய் எம்பிஏ வந்து படிக்கிறாரு. எம்பிஏ படிக்கும்போது எம்பிஏ கோர்ஸ்லேயும் நல்லா பர்சன்டேஜ் வாங்குறாரு, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனும் எழுதுறாரு, ப்ரிப்பேர் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் முதல் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணி அதுவும் எப்படி பாஸ் பண்ணுறாரு தெரியுமா, மெரிட்டில் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஜென்ரல் கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து மெயின் எக்ஸாமுக்கு 904 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ 2010 அண்ணாமலை எழுதும்போது. ஆனால் இவர் 970 மார்க் வாங்குறாரு மெயின்ஸ் மற்றும் இன்டர்வியூ இதை சேர்த்து. கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1134 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் 1180 மதிப்பெண் எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, 244th ரேங்க் வந்து வாங்குறாரு, ஐபிஎஸ் வந்து தேர்ச்சி அடைகிறாரு, பிறகு ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சு கர்நாடகாவில் எஸ்பி ஆகிறாரு. எஸ்பியாக இருக்கும்போது நல்லா மக்கள் மத்தியில் அன்பை பெறுகிறார், எல்லாமே அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொராக்கோ போய் மொராக்கோவில் ஒரு பெரிய கேங்ஸ்டரு குற்றவாளியெல்லாம் வந்து தூக்கிட்டு வராரு, பிறகு வந்து டிசிபியாக ஆகிறாரு. இது மாதிரி பல சாதனைகளை வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட அவர் மேலே இல்லை, அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது லஞ்சம் வாங்கினாரு, ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட அந்த நபர் மேலே வந்து இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி பொதுமக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காவல்துறை இந்த உயர் அதிகாரி பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணிட்டு பாஜக கட்சியில் வந்து சேர்றாரு. பாஜக கட்சியில் மாநில துணைத்தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்படுது. பிறகு அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து மாநில தலைவராக பாஜக அவரை அப்பாயின்ட் பண்ணி இந்த 2.5 வருஷத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாஜக அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. கடந்த 2 வருடம் கடுமையான களப்பணி வந்து ஆற்றியிருக்காரு பாஜகவுக்காக. அண்ணாமலையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொன்னோம்ல, இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து இது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவீங்க, அவர் ஸ்டாலினுடைய மகன், அவர் கலைஞருடைய பேரன், இதை மட்டும்தான் திமுகவினால சொல்ல முடியுமே தவிர இதை தாண்டி
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து ரொம்ப பெருமையாக எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு செக்கை வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த டாபிக் தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே கேம்பெயினுக்கு வந்து போனாலும் அந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன வாக்குறுதி தெரியுமா? அதாவது உதயசூரியனுக்கு போடக்கூடிய ஓட்டு மோடிக்கு வந்து விழுகிற வேட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து திமுக வேட்பாளரையோ இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரையோ நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மாதத்துக்கு 2 நாள் வந்து இந்த தொகுதியில் தங்கி மக்கள் நல பணிகள் நிறைய திட்டங்களை வந்து நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா தொகுதியிலையுமே இந்த டயலாகை வந்து சொல்கிறாரு. மொத்தமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி 39 தொகுதி, அதில் 1 மாதத்துக்கு 30 நாள். ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு தொகுதியில் 2 நாள் 3 நாள் தங்கி நான் வந்து இந்த மக்கள் நல பணிகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 30 நாள் 39 தொகுதி இருக்குது, ஒரு தொகுதியில் 2-3 நாள் தங்கினா எப்படி எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. 2021 உள்ளாட்சி தேர்தலில் கூட இதே மாதிரியான ஒரு கேம்பெயினை தான் பண்ணார். கோயம்புத்தூரில் நீங்கள் திமுகவை வந்து ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா மாதத்துக்கு 10 நாட்கள் வந்து கோயம்புத்தூரில் தங்கி நான் வந்து பணிகள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எத்தனை வாட்டி கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ இப்போ இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.